Welcome to our channel. நாம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து Laravel-ல ரவுட்டிங்னா என்ன நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே. இந்த வீடியோல எதை பத்திலாம் பார்க்க போறோம் அப்படினா பேசிக் ரவுட்டிங்னா என்ன, ரவுட்டிங் பாராமீட்டர்ஸ்னா என்ன, நேம்ட் ரவுட்ஸ்னா என்ன அண்ட் ரவுட் குரூப்ஸ்னா என்ன நாம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து பேசிக் ரவுட்டிங். ஓகே. ஒரு பேசிக் ரவுட்டிங்னா என்னன்னா நம்மளுக்கு ப்ராஜெக்டோட யூஆர்எல்ல நம்ம ஃபைலை கால் பண்றதுக்கான நேம் கொடுக்கிறது தான் நம்ம வந்து ரவுட்டிங்னு ஃப்ரேம் ஒர்க்ல சொல்றோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே எம்இசி பேட்டர்ன்ல தான் ஒர்க் ஆகுது. ஸோ இது நம்மளுக்கு வந்து இந்த வியூ பேஜை வந்து டைரக்டா நம்மளால கால் பண்ண முடியாது, அது ரவுட்டிங் மெத்தட் மூலயமா தான் நீங்க யூஸ் பண்ணி கால் பண்ண முடியும். இது டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர் எல்லா ஃப்ரேம் ஒர்க்லயுமே. ஓகே. இந்த ரவுட்டிங் வந்து எங்க வந்து லராவல்ல இருக்குது அப்படின்னா ரூட் ஃபோல்டருக்கு போனீங்கன்னா ரவுட்டுன்ற ஃபோல்டருக்குள்ள வெப் டாட் பிஹெச்பியில தான் நம்மளோட ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே. இப்ப நான் வந்து ரூட் ஃபோல்டருக்குள்ள போயிட்டேன், வெப் டாட் பிஹெச்பி பேஜ் யூஸ் ஓபன் பண்ணிட்டேன். நீங்க ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒர்க் பண்ண வியூ பேஜ ஒரு சிம்பிள் ஸ்டாட்டிக் பேஜ் தான் நீங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த வியூ பேஜ ரவுட்ல நீங்க லோட் பண்ணணும். ஸோ அப்படி லோட் பண்ணணும் அப்படின்னா வியூன்ற இன்பில் ஃபங்க்ஷன் உங்களுக்கு வேணும். ஸோ இதன் மூலயமா நீங்க உங்களோட வியூ பேஜோட நேம் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணா போதும், டாட் பிளேட் டாட் பிஹெச்பின்ற எக்ஸ்டென்ஷனோட நீங்க சேவ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. லராவல் அதுக்கு பதிலாக வியூன்ற இன்பில் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே. வியூ ஒர்க் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ நான் ஒரு பேஜை காமிச்சிட்டேன். ஸோ எனக்கு ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணணும்னா ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து பேசிக் ரவுட்டிங்கில் இருக்குது. என்ன அப்படின்னா ரெண்டு விதமாக ரீடைரக்ட் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்று கெட் மெத்தட் மூலயமா இன்னொன்று ரீடைரக்ட் மெத்தட் மூலயமா. ஓகே. நம்ம இப்போ வந்து லைவ்ல எப்படி பேசிக் ரவுட்டிங் பண்ணுறதுன்றது ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஓகே. லராவல் ப்ராஜெக்டோட ரூட் ஃபோல்டரில் இருக்கும். நம்ம எந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த ப்ராஜெக்டோட ஃபோல்டருக்கு போயாச்சு. ஸோ அந்த ரூட் ஃபோல்டரில் வந்து ரவுட்ஸ்ன்ற ஃபோல்டருக்கு அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு வெப் டாட் பிஹெச்பின்ற பேஜ் இருக்குது, நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாவே நம்மளுக்கு டீஃபால்ட்டாகவே இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு இருக்கும். ரவுட்டுன்ற கிளாஸில் கெட்டுன்ற மெத்தட் மூலயமா இந்த பேக் ஸ்லாஷ் இருந்தால் ஃப்ரண்ட் பேஜ் என்னவாக இருக்கும்னு நம்ம டிசைட் பண்ண போகிறோம். ஸோ அனானிமஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹோம் பேஜை வந்து கால் பண்ணியிருக்கோம். டீஃபால்ட்டாக லராவல் ப்ராஜெக்டில் வந்து வெல்கம் இருக்கும். நான் இதை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறதுனால ஹோம்ன்ற பேஜை வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே. இதை நான் டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ போய் நான் வந்து என்னோட ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ப்ராஜெக்டை ரன் பண்ணனாலே பிஹெச்பி ஆர்டிசன் சர்வ்ன்றது அதனோட கமாண்டு. ஸோ எனக்கு ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகுது. நான் இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஹோம் பேஜ் இருக்குது. இங்கே வெறும் ஸ்லாஷ் மட்டும் கொடுத்தாலுமே ஹோம் பேஜ் தான் வரும், ஏன்னா டீஃபால்ட் பேஜே நம்ம ஹோம்னு சொல்லியாச்சு. ஸோ நம்ம எபோட்டஸ் இது எல்லாமே நான் ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி நேவிகேஷன் பண்ணணும்ன்ட்டு உங்களுக்கு சிம்பிள் ஸ்டாட்டிக் பேஜை எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும்னு தெரியல அப்படின்னா நம்ம சேனல்லையே வீடியோஸ் போட்டிருக்கேன். எபிசோட் 1 and 2 இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் வந்து ஒரு சிம்பிள் பேஜை வந்து வியூ பண்ணிட்டேன். இந்த டிஃபால்ட் பேஜுக்கு பேக் ஸ்லாஷ் கொடுத்துட்டு அந்த வியூன்ற இன்பில் ஃபங்க்ஷனுக்குள்ளார எந்த பேஜ் வேணுமோ அந்த பேஜை வந்து டிஃபைன் பண்ணால் போதும்னு சொல்லிட்டேன். இது ஹோம் தான் கொடுக்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் எபோட்டஸ் கூட கொடுத்துக்கலாம். எபோட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு ரிசோர்ஸில் வியூஸில் பார்த்தீங்கன்னா அபவுட் கான்டாக்ட் ஹோம் போர்ட்ஃபோலியோ செட்டிங் வெல்கம்னு இருக்குது. ஸோ இந்த இதில் இந்த பிளேட் டாட் பிளேடுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. இதுக்கு முன்னாடி இருக்கிற நேமை நீங்கள் எது வேணாலும் ஸ்பெசிஃபை பண்ணி நீங்கள் வெல்கம் பேஜை செட் பண்ணிக்கலாம். அதாவது டிஃபால்ட் இண்டெக்ஸ் பேஜாக ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே. செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கு அப்புறமா நான் இப்போ வந்து ரீடைரக்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ரீடைரக்ட் மெத்தடு ரெண்டு விதமாக பண்ணலான்னு சொல்லியிருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ரீடைரக்ட் மெத்தடு என்ன அப்படின்னா கெட் மூலியமாக நம்மளுக்கு இது பண்ணுறது. ஸோ சேம் மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரி கெட்டுன்றதுனால ஸோ அப்படியே கொடுத்தாச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா ஃபங்க்ஷனல் ப்ராக்கெட்டில்
எந்த பேஜ் நேம் கொடுத்தா நான் வந்து வேற இடத்துக்கு ரீடைரக்ட் ஆகணும்னு செட் பண்றேன்னா அபவுட் அஸ்ன்ற பேஜை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் பிராக்கெட்குள்ளார ரிட்டர்ன் ரீடைரக்ட் எங்க போகணும்னு நினைக்கிறேனோ அந்த இதை ஸ்லாஷ் கான்டாக்ட்ன்ற இந்த இடத்துக்கு ரீடைரக்ட் ஆகணும்னு நான் செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு செமிகோலன் கொடுத்துக்கிறேன், இதுக்கும் செமிகோலன் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரீடைரக்ட் செட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. நம்ம டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரீடைரக்ட் ஃபைலை வந்து செட் பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்து அபவுட் இதுவும் செட் பண்ணியிருக்கேன், போர்ட்ஃபோலியோ இருக்கு, கான்டாக்ட் இருக்கு, செட்டிங் இருக்கு. ஸோ இப்போ நான் இந்த அபவுட்ஸுக்கு அபவுட்ஸ்ன்னு எனக்கு கால் ஆச்சு அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், கான்டாக்டுன்ற பேஜுக்கு டிஃபால்ட்டாக ரீடைரக்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். இது நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் மூலமா செஞ்சிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம லைவாக போய் பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அபவுட் பேஜை கிளிக் பண்ணனா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கே போனோம், கான்டாக்ட் பேஜுக்கு போகணும். ஸோ நான் அபவுட் தான் கிளிக் பண்ணுறேன், கான்டாக்டுக்கு போகுது. இதே வந்து நான் இதை ஹைட் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன் என்ன ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, நான் ஹைட் பண்ணிட்டேன், ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ அபவுட் பேஜுக்கு போனேன்னா அபவுட் பேஜ் எனக்கு வந்து ரன் ஆகுது. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா இந்த கெட் இருக்கிற இடத்துல டைரக்டாகவே ரீடைரக்டுன்ற ஃபங்க்ஷனை நீங்கள் கொடுத்துட்டு இந்த ரிட்டர்ன்லாம் நீங்கள் செட் பண்ணவே தேவையில்ல, அனானிமஸ் ஃபங்க்ஷனில் செட் பண்ண தேவையில்ல. இந்த அபவுட்ஸ் வந்து அபவுட்ஸ்ன்னு இருக்கிற ரவுட்டுக்கு வந்து நான் எங்கே போகணும்னு இந்த தட்டி வைக்கிறேன் அப்படின்னா செட்டிங்ன்ற பேஜுக்கு போகணும்னு செட் பண்ணுறேன். இது டைரக்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம கெட் மெத்தட் ரீடைரக்ட் யூஸ் பண்ணோம், இது டைரக்ட் ரீடைரக்ட் மெத்தட். ஸோ இது செட் பண்ணியாச்சு, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அபவுட் பேஜுக்கு போனேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக செட்டிங்ஸ்க்கு போகுது. ஓகே, இப்போ நம்ம பேசிக் ரவுட்டிங் பார்த்தாச்சு. ஓகே, அடுத்தது நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவுட்டிங் பேராமீட்டர்ஸ். ஓகே, ஒரு பேஜுக்கு நான் ஒரு டேட்டா பேஸ்க்கு ஒர்க் பண்ணணுன்னாலும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒரு கண்டிஷனல் செட்டப் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறனாலும் சரி, ரவுட்டரில் நான் ஏதோ ஒரு பேராமீட்டர் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணி அந்த வேல்யூ கெட் ஆச்சுன்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷனிங் ஒர்க் ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது தான் ரவுட்டிங் பேராமீட்டர்ஸ். ரவுட்டிங் பேராமீட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு ரெண்டு டைப்பாக இருக்குது, ஒன்று ரெக்யர்ட் பேராமீட்டர்ஸ், இன்னொன்று வந்து ஆப்ஷனல் பேராமீட்டர்ஸ். இந்த பேராமீட்டர்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரவுட்டிங் நேம் கொடுத்ததுக்கப்புறமா ஸ்லாஷ் பேக் ஸ்லாஷ் போட்டுட்டு கர்லி பிரேசஸ்க்குள்ளார அந்த பேராமீட்டரோட வேரியபிள் நேம் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். வெறும் வேரியபிள் நேம் மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ரெக்வயர்ட் பேராமீட்டர். இதுவே அந்த நேம் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு குவஷன் மார்க் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது ஆப்ஷனல் பேராமீட்டர். ஓகே, இந்த ரெக்வயர்ட் பேராமீட்டருக்கும் ஆப்ஷனல் பேராமீட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நீங்கள் ரெக்வயர்ட் பேராமீட்டர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேல்யூ கொடுத்துருக்கணும். ஸோ அந்த பேஜுக்கு அந்த வேல்யூ பாஸ் ஆனால் மட்டும்தான் அந்த பேஜ் வந்து ப்ராஜெக்டில் விசிபிள் ஆகும், எண்ட் யூசர் சைடு வந்து விசிபிள் ஆகும், அதர்வைஸ் எரர் ஷோ ஆகும். இதே ஆப்ஷனல் பேராமீட்டர் அப்படின்னா நீங்கள் அந்த வேல்யூஸ் கொடுத்தும் இருக்கலாம் கொடுக்காமலேயும் இருக்கலாம், எப்படி இருந்தாலுமே அந்த பேஜ் ரன் ஆகும். ஸோ இதை எப்படி லைவாக பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன், பேராமீட்டர் பாஸ் பண்ணுறதுனாவே ஸ்லாஷ் கொடுத்தாச்சு, கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டோம். இதுக்கு வந்து நம்ம எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு எஸ்டிடின்னு கொடுக்குறேன். ஓகே, எஸ்டிடின்னு கொடுத்துட்டு இது வந்து வெறும் எஸ்டிடின்னு மட்டும் கொடுத்தா நம்மளுக்கு வந்து ரெக்கயோட் பேராமீட்டர். இப்போ நான் அபவுட் பேஜுக்கு போகிறேன், அபவுட் பேஜுக்கு போகிறேன். நான் ஆனால் எனக்கு வந்து கிளிக் பண்ணோன்னா அபவுட்ஸ் பேஜ் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். நான் எனக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், அந்த பேராமீட்டர் வந்து ரெக்யூர்ட் பேராமீட்டர். ஸோ நீங்கள் ஆப்ஷனல் வேல்யூ ஏதாச்சும் நீங்கள் வேல்யூ வந்து கண்டிப்பாக ஸ்லாஷ் கொடுத்து நீங்கள் கொடுத்தாகணும்,
கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா எரர் ஷோ ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளுக்கு வந்து ப்ராஜெக்டில் எரர் ஷோ இருக்கு. ஸோ இப்போ நான் 1 வேல்யூ கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பேஜ் வந்து வியூ ஆகுது. இதே வந்து இந்த 1 வேல்யூவை நான் டெலீட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து பேஜே வந்து ஷோ ஆகலை. ஏன்னா எனக்கு ரவுட்டரில் பேராமீட்டரோட வேல்யூ வந்து ரெக்வயர்ன்ற கண்டிஷன் நான் எழுதியிருக்கேன். ஸோ ப்ராஜெக்டில் இதுக்கான எரர் ஷோ ஆகுனா ஷோ ஆகாது, 404 எரர் தான் நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணும். ஓகே, இதே வந்து அடுத்தது என்ன சொல்லியிருந்தா ஆப்ஷனல் பேராமீட்டர் எப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து க்வெஸ்சன் மார்க் கொடுத்து பாஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்படி நீங்கள் இப்போ ரவுட்டரில் வேல்யூ கொடுத்தாலும் சரி கட்டியும் சரி உங்களுக்கு பேஜ் வந்து ரன் ஆகும். வேல்யூ கிடைச்சதுன்னா நீங்கள் கண்டிஷன் கொடுத்துருந்தீங்கன்னா ஸோ அதுக்கான எக்ஸிக்யூஷன் இங்கே நடக்கும். ஸோ நான் கண்டிஷன் எழுதலை, ஸோ அதனால் எதுவும் பர்ஃபார்ம் ஆகலை. நான் ஆப்ஷனல் கொடுக்காம விட்டாலும் எனக்கு இந்த பேஜ் வந்து ரன் ஆகும். ஸோ ரெக்கயர்ட் பேராமீட்டர்னா நீங்கள் வேல்யூ கண்டிப்பாக கொடுத்தாகணும். இதே வந்து ஆப்ஷனல் பேராமீட்டர் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்தாலும் கொடுக்கல கொடுக்கட்டியில. ஓகே, இதே வந்து ஒரு இது வந்து ஒரு சிங்கிள் பேராமீட்டருக்கு சொல்லியிருக்கேன். இதே மல்டிபிள் பேராமீட்டர்னா சேம், அதே ஸ்லாஷ் பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு CLS நீங்கள் என்ன வேணாலும் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இது எத்தனை வேரியபிள்ஸ் பாஸ் பண்ணுறீங்க, எத்தனை பேராமீட்டர் பாஸ் பண்ணுறீங்கன்றது டெவலப்பர்ஸ் நீடு தான். ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நேம்டு ரவுட். ஓகே, நேம்டு ரவுட்னா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளோட வியூ பேஜோட நேம் வந்து என்னவா கெட் பண்ணால் எந்த வியூ பேஜ் ஷோ ஆகணுன்றத மட்டும்தான் செட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த நேம்டு ரவுட் வந்து இந்த பேஜுக்கான ஒரு நிக் நேம் மாதிரி. இது எந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹெச்ரெஃப் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஹைப்பர்லிங்க் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுற இடத்துல இந்த நிக் நேமை யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து அந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகணும், அதாவது நேவிகேட் ஆகி போய் ஷோ பண்ணணும். நம்மளுக்கு லென்த்தாக ஒரு இடத்துல நம்ம டைப் பண்ண வேண்டிய இடத்துல ஸோ சிம்பிள் நேம் மட்டும் கொடுத்தா போதும் நம்மளுக்கு வந்து அது ஷோ ஆகும். எக்ஸாம்பிளுக்கு சப் ஃபோல்டரில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஸ்லாஷ்லெஸ்ல கொடுத்துட்டு இருக்கிறப்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அந்த நேமி கன்ஃபியூஷன் இல்லாமல் ஜஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி நேம் கொடுத்தாலே நம்மளுக்கு அந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆனால் போதும். ஓகே, இதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்மளோட பேஜ் வந்து டீஃபால்ட்டாகவே இப்படி தான் இருக்கும். நம்ம இந்த நேம் வந்து எப்படி செட் பண்ணியிருக்கோம்னா இந்த இந்த நேம் வந்து எனக்கு ஸ்லாஷ் கொடுத்து இந்த நேம் கொடுத்தா எனக்கு இந்த வியூ பேஜை ரிட்டர்ன் பண்ணி காமின்றது தான் இந்த இடத்துல நம்ம எழுதியிருக்கிற ஃபங்க்ஷன். ஓகே, இதை மட்டும் கொடுத்தாலே நம்மளுக்கு வந்து லராவலில் பேஜ் வந்து வியூ ஆகும், வியூ பேஜ் வந்து வியூ ஆகும். ஓகே, இப்போ இந்த வியூ பேஜுக்கான நிக் நேம் வந்து நம்ம செட் பண்ணுறோம். ஸோ இந்த நிக் நேம் வந்து ஹோம்னு செட் ஆயிருக்கு. இது ஹெச்ரெஃப்ல யூஸ் பண்ணுறப்பெல்லாம் இந்த நிக் நேம் யூஸ் பண்ணி நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒர்க் ஆகிறதுக்காக இந்த நேம்ன்ற இன்பில் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஹோம்னே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இது வந்து போர்ட் எஃப்ன்றத செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் செட் பண்ணிட்டேன். இது செட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை நான் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, இதை வந்து நான் போர்ட் எஃப்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த செட் பண்ணதை வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேனா என்னன்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா PHP ஆர்டிசன் ரவுட் ஹோலன் லிஸ்ட்ன்ற கமாண்டை கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னா யூஆர்ஐ போர்ட்ஃபோலியோன்ற யூஆர்ஐக்கு வந்து போர்ட் எஃப்ன்ற நேம் நிக் நேம் வந்து செட் ஆயிடுச்சு. ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பேஜ் அதாவது இந்த போர்ட் எஃப்ன்ற நிக் நேம் கொடுத்தாலே எனக்கு வந்து கிளிக் ஆகி ஒர்க் ஆகணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன் இந்த ஹெச்ரெஃப்ல இது கொடுத்த ஒர்க் ஆகும்ன்ட்டு. ஸோ ஹெச்ரெஃப் கொடுத்துக்கிறேன். இதுக்கான இன்பில் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஹெச்ரெஃப்ல என்ன கொடுக்கணும் அப்படின்னா ரவுட்டுன்றது தான் கொடுத்துட்டு ப்ராக்கெட்குள்ளார போர்ட் எஃப்னு கொடுத்தாலே எனக்கு ஒர்க் ஆகணும். ஸோ இந்த இதுக்கு முன்னாடி பின்னாடி நம்மளுக்கு ஸ்பேஸ் வேணும், ஸ்பேஸ் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல போர்ட் ஃபோலியோ
page set பண்றேன் போய் refresh பண்றேன் refresh பண்ணா portfolio page இருக்கு சோ இத நான் click பண்ணனா எனக்கு portfolio page க்கு போணும் click பண்ண அப்படியே எனக்கு automatically portfolio page க்கு போகுது இது வெறும் portfolio க்கு மட்டும் தான் check பண்ணனும் இல்ல settings க்கு கூட set நம்ம set பண்ணிட்டு என்ன பண்ணனும் அப்படினா இது register ஆயிருக்கான்னு check பண்ணனும் சோ அதுக்கு என்ன பண்றோம் அப்படினா இது register பண்ணனும் சோ அதுக்காக artisan route list கொடுத்து நம்ம இத செக் பண்ணிக்கிறோம் சோ செட் இன் கொடுத்தாலே எனக்கு போகும் சோ மறுபடியும் php artisan serve கொடுத்தா நமக்கு project வந்து ரன் ஆகும் சோ இத கொடுத்து ரன் பண்றோம் ரன் பண்ணிட்டு என்ன பண்றோம் அப்படினா நமக்கு வந்து நீங்க anchor tag யூஸ் பண்ணி routeன்ற இன்பில் ஃபங்ஷன் மூலமா நீங்க கொடுத்தீங்க இல்ல நிக் நேம் செட் இன் கொடுத்தாலே போதும் சோ இந்த இடத்துல setting page நான் கொடுத்திருக்கேன் இப்ப கொடுத்துட்டு நான் இங்க போய் ரன் பண்றேன் சோ about page க்கு போறேன் போனா setting page இருக்கு இத நான் click பண்ண அப்படினா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு setting page க்கு வந்து redirect ஆயிக்குது சோ இதுதான் named router ஓட work இது யூசுவலா எந்த இடத்துல பயங்கரமா யூஸ் பண்ணுவாங்க அப்படினா இப்ப கண்ட்ரோலர்ஸ்ல யூஸ் பண்றீங்க இல்ல சப் ஃபோல்டர் யூஸ் பண்ணி ஒரு பேஜ் நீங்க redirect பண்றீங்க இல்ல சப் ஃபோல்டர் மூலமா கண்ட்ரோலர் செட் பண்ணிருக்கீங்க அப்படின்றப்ப அந்த இடத்துல எல்லாம் இந்த நேமிங் ரவுட் வந்து உங்களுக்கு வந்து வர்க் ஆகும் ஓகே அடுத்து நம்ம பார்க்கிறது வந்து ரவுட் குரூப் ரவுட் குரூப் சேம் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் வச்சிருக்கேன் ஃப்ரண்ட் எண்ட்னா இப்போ எண்ட் யூசர் சைடு நம்மளுக்கு ஷோ ஆகிறது பேக் எண்ட்னா அட்மின் சைடு அட்மின் டேஷ்போர்டு வச்சிருக்கிறது ஸோ இதை இந்த பேஜை வந்து நான் குரூப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த யூஆர்எல்லை மட்டும் நான் குரூப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னா ஸோ என்னால் பண்ணிக்க முடியும் லராவலில் ஸோ அதுக்கு குரூப் பண்ணுறதுக்கு வந்து குரூப் பண்ணுற இன்பில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் ஸோ குரூப் பண்ணுற இன்பில் ஃபங்க்ஷனுக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ்ன்ற இன்னொரு இன்பில் ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது இந்த ப்ரிஃபிக்ஸ்ன்ற இன்பில் ஃபங்க்ஷன் மூலயமா நீங்க அட்மின் பேஜ் குரூப் பண்றதா இருந்தா சோ அது அட்மின் ஸ்லாஷ் நம்ம PHP-ல எல்லாம் எப்படி கொடுப்போம் ஒரு ஃபோல்டர் அட்மின்ற ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள பேஜஸ் நம்ம ரைட் பண்ணிருப்போம் சோ அட்மின் ஸ்லாஷ்ன்னு கொடுத்தாதான் நம்மளுக்கு இண்டெக்ஸ் பேஜ்ல லாகின்ஓட வியூ வரும் சோ நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளார போவோம் சோ அந்த ப்ரொசீஜர் வந்து ஃப்ரேம்ஒர்க்கில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு ரூட் குரூப்புன்ற ஃபங்க்ஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகே இது லைவாக பார்த்தா நம்மளுக்கு புரியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த செட் அண்ட் காண்டாக்ட் இந்த ரெண்டு ரவுட்டையும் நான் குரூப் பண்ண போகிறேன் ஸோ இதை குரூப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரவுட் பண்ணிவிட்டேன் இதுக்கான ப்ரிஃபிக்ஸ் வந்து என்னன்னு செட் பண்ணுறேன்னா அட்மின் செட் பண்ணுறேன் ஸோ அட்மின் செட் பண்ணிவிட்டு இதுக்கான இதை வந்து குரூப் பண்ணுறேன் ஸோ குரூப் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளார இந்த ரெண்டு பேஜையும் நான் அப்படி கட் அண்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் ஸோ இதை நீங்கள் இப்படி தான் டிஃபைட் பண்ணணும் செமிகோலன் கொடுத்துட்டு இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷனில் லராவல் 8 கொடுக்கறது ஸோ டிஃபைன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா சேவ் பண்ணுறோம் சேவ் பண்ணிவிட்டு இது சேம் செட்டிங்கையும் வச்சுப்போம் ஓகே இப்போ நான் காண்டாக்ட் வெறும் ஸ்லாஷ் காண்டாக்ட்ன்னு கொடுத்தா எனக்கு பேஜ் வியூ ஆகாது செட்டிங் கொடுத்தா பேஜ் வியூ ஆகாது ஓகே இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன் இப்போ செட்டிங் பேஜ் வந்து எனக்கு வியூ ஆகலை ஏன்னா நான் குரூப் பண்ணியிருக்கேன் இப்போ நான் அட்மின் கொடுத்து ஸ்லாஷ் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு பேஜ் வியூ ஆகும் ஏன் அப்படின்னா இதை நம்ம குரூப் பண்ணியிருக்கோம் அட்மின்ன்ற குரூப் கீழே தான் இந்த பேஜ் இருக்குது ஸோ அட்மின் கொடுத்து ஸ்லாஷ் கொடுத்தா தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும் இந்த பேஜ் அதர்வைஸ் நீங்கள் இதை வெறும் செட்டிங்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது இதுக்கு மட்டும்தான் இல்லைன்னு இல்லை நம்ம ரெண்டு பேஜ் குரூப் பண்ணியிருந்தோம் காண்டாக்ட்டுன்னு ஸோ வெறும் காண்டாக்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது அட்மின் ஸ்லாஷ்னு கொடுத்து நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு பேஜ் வந்து ஒர்க் ஆகும் ஓகே நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா பேசிக் ரவுட்டிங்னா என்ன ரவுட்டிங் பேராமீட்டர்ஸ்னால் என்ன நேம்டு ரவுட்ஸ்னா என்ன ரவுட்டிங் குரூப்ஸ்னால் என்னன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம் Thank you.